புத்துயுகம் நேயர்கள் அனைவருக்கும் ஆர்த்தியின் அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சி சிகரம் தொடுவோம். லைஃப்பில் சிகரம் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு பல டார்கெட்ஸ் நம்ம வச்சுருப்போம். அந்த டார்கெட்ஸை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்போம். அப்படி ஓடும்பொழுது ஒரு சில சமயத்தில் வந்து ஒரு சோர்வு வரும். அந்த சோர்வை போக்கணும் அப்படின்றதுக்கு பல்வேறு விஷயங்களை நம்ம வச்சுருப்போம். ஒரு சிலர் பாட்டு கேட்பாங்க, ஒரு சிலர் புத்தகம் படிப்பாங்க, ஒரு சிலர் ஏதாவது கேம் போய் விளையாடுவாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிலாக்ஸாக உட்காந்து ஒரு காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுப்பாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் காஃபி டே. ஸோ இந்த தினத்தன்றைக்கு எல்லாருமே உற்சாகமாக உங்களுடைய சோர்வு நீங்கும் விதமாக ஒரு கப் காஃபி குடிங்க. அப்படியே அந்த காஃபி குடிச்சு இன்னைக்கு வரக்கூடிய கெஸ்டையும் நம்ம வந்து மீட் பண்ண போறோம். இவரும் வந்து ஒரு காஃபி பிராண்ட் தான் அப்படின்னு சொல்லணும். ஜெயேந்திரா அப்படின்னு சொன்னாலே ஓ இந்த காஃபியா சூப்பரா இருக்குமே அப்படின்ற அளவுக்கு ஒரு உலகத்தரம் வாய்ந்த பிராண்டா இப்ப செயல்பட்டு இருக்காங்க. இவருடைய லைஃப்ல காஃபி எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவமா இருக்கு, இவர் காஃபி குடிக்கும்போதுதான் இப்படி ஆண்டர்பிரினர் ஆகணும் அப்படின்ற யோசனை இவருக்குள்ள வந்துச்சா அப்படின்றத இவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஜெயேந்திரா காஃபிஸ் இந்த பிராண்ட் மட்டும் இல்லைங்க, மாமிஸ் ஃபுட்டி ப்ராடக்ட்ஸ் இதனுடைய உரிமையாளர் திரு தன்வின் அவர்கள் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். சோ ஒரு சிலருக்கு காஃபியை பார்த்தாலே ஒரு ஃப்ரெஷ்னஸ் தோணும். சோ அந்த காஃபி மூலமாவே உங்களுடைய லைஃப் வந்து ரொம்ப அப்படியே நல்ல ஸ்மெல்ஃபுல்லா அழகா மாறி இருக்குன்றத நினைக்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல்ல எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்க தெரிவிக்கிறோம். ஏன்னா எல்லாருக்குமே முக்கியமான ஒரு விஷயம்ன்றது ஃபுட். அதை வந்து நீங்க மெயினா எடுத்திருக்கீங்க. என்னைக்குமே வந்து தேவை இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்ட்ல இருந்துட்டு இருக்கீங்க. சோ உங்களுடைய சிறு வயது எப்படி சார் இருந்தது, நான் அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். சின்ன வயசுல பாத்தீங்கன்னாக்க கொஞ்சம் வாழ்த்தனம் ஜாஸ்தி தான். அதுக்கப்புறம் நான் பிறந்து வளர்ந்தது பேசிக்லி சென்னை. ஸோ சாப்பாடு வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட், நிறையா சாப்பிடுவேன். எதெல்லாம் பார்க்குறோம் புதுசு புதுசாக நிறையா விஷயம், பியூர் வெஜிடேரியன் புதுசாக பயங்கரமாக இருப்பேன். ஆமாம். அதுக்கப்புறம் பிளேயிங் நிறையா விளையாடுவேன், கிரிக்கெட் நிறையா விளையாடுவேன். ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபிட்டாகவும் இருப்பேன். பட் அதே விஷயத்தை அதே தான் சொல்ல போனால் சாப்பாடு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால காலப்போக்கில் ஸோ இந்த பிஸ்னஸ்க்குள்ள இன்ட்ரெஸ்ட்னால வந்துட்டேன். பட் எனக்கு என்ன ஒரு கேள்வினா, சின்ன வயசுல இருந்து இந்த காஃபி மேல உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் இருந்தது? எனக்கு एक्चुअली நான் சின்ன வயசுல காஃபியே குடிக்க மாட்டேன். காஃபியே குடிக்க மாட்டீங்க? காஃபியே குடிக்க மாட்டேன். வீட்ல எல்லாரும் காஃபி குடிப்பாங்க, நான் மட்டும் தான் காஃபி குடிக்க மாட்டேன். நான் டீ குடிச்சிருந்தேன். அப்புறம் கொஞ்ச நாள் போகப்போ அந்த வீட்ல அவங்க குடிச்சிட்டே இருப்பாங்க, ஸ்மெல் அது என்ன காஃபி குடிக்கணும் அப்படின்னு தோணி நான் காஃபி குடிக்க ஆரம்பிச்சேன். பட் எனக்கு என்ன ஆச்சரியம்னா, நீங்க ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். அதே சமயம் ஏன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு எதுக்கு இந்த இண்டஸ்ட்ரி, எந்த ஒரு விஷயம் உங்களை அப்படி சேஞ்ச் பண்ணிச்சு அப்படின்ற க்வெஸ்சன் தான் மனசில் வருது. அது வந்து படிப்புங்கிறது ஒரு பேஸ் நமக்கு. பிஸ்னஸ் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட், ஸோ நம்ம எந்த விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி இருக்கோ அது பண்ணால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாட். ஸோ அதனால் எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. பட் நான் வந்து படித்து முடிச்சுட்டு எல்என்டியில் ஒர்க் பண்ணியிருந்தேன். எல்என்டி வந்து எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. என்னுடைய ஃப்ரெண்ட் மூலயமா அங்கே ஜாயின் பண்ணேன், அங்கே ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தேன். அது அங்கே நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தாங்க எனக்கு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ யூஸ் பண்ணி நிறைய கற்றுக்கிட்டோம். ஸோ அந்த கற்றுக்கிட்ட விஷயங்கள் வந்து எனக்கு இங்கே வந்து நான் என்னுடைய கம்பெனிங்கிற போது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஸோ நான் அங்கே ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். பட் ஒர்க் பண்ணிட்டு தான் பிஸ்னஸில் வரணுங்கிறது என்னுடைய ஐடியா. ஏன்னா நம்ம பாட்டு ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னே தெரியாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறனால அது எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஓகே, ஒரு ஐடி ஃபீல்ட், ஒரு நல்ல இண்டஸ்ட்ரி, அதுவும் நல்ல கம்பெனியில் வேலை எல்லாமே இருக்குது அப்படின்னும் பொழுது பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, பரவாயில்ல இப்படியே போனான்னா கொஞ்சம் ப்ரொமோஷன்ஸ்லாம் கிடச்சி பையன் வந்து செட்டில் ஆகிடுவான், நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படின்னு தான் பேரண்ட்ஸ் நினைப்பாங்க. பட் உங்கள் பேரண்ட்ஸ் எப்படி? அவங்களும் வந்து இவ்வளோ பெரிய கம்பெனி, அந்த கம்பெனியில் வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம், நிறையா பேருக்கு தெரியும். அதை ஏன் விடுற அப்படின்னு கேட்டாங்க. பட் இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்கும்போது சரி செய்கிற வேலையை கரெக்டாக செய்யணும். அவங்க சொன்னதும் அதே தான், என்ன வேலை எடுத்து செய்யப்போறியோ அதை கரெக்டாக செய், சும்மா ஒன்று ஒன்று மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. நானும் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி தான், 2 வருஷம் நான் வேலை பார்க்குறேன், கற்றுக்குறேன், அதுக்கப்புறம் பிஸ்னஸ் தான் ஓகே அப்படிங்கறத நான் திட்டவட்டமா சொல்லிட்டு தான் அந்த கம்பெனில போய் ஜாயின் பண்ணது. ஏன் உங்க வீட்ல எல்லாம் பிஸ்னஸ் பேக்ரவுண்ட் இருக்கறவங்களா? கிடையவே கிடையாது, யாருமே பிஸ்னஸ்ல கிடையாது. எங்க அப்பா ஒரு பேங்க் எம்ப்ளாயி, 2 இயர்ஸ் பேக் ரிட்டையர் ஆயிட்டாரு. எங்க அம்மாவும் பேங்க் எம்ப்ளாயி, அவங்களுக்கு இன்னொரு 2 வருஷம் சர்வீஸ் இருக்கு. என் ஒய்ஃப் வந்து அவங்க ஒர்க் பண்ணிட்டு இப்போ எனக்கு ஒரு டாட்டர் இருக்காங்க, ஸோ அவங்கள பார்த்துக்கணும், ஸ்கூல்லாம் இருக்குன்ட்டு அவங்க இப்போ ஹவுஸ். எல்லாருமே ஒரு நிறுவனத்துல ஒரு அரசு இதுல வேலை பார்க்கறவங்க தான், இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் தான் வேலை பார்க்கணும்னு. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் ஏன் நம்ம இப்படி இருக்கணும், நம்ம பிஸ்னஸ் சைட் போகலான்னு தோணுச்சா, எப்படி நீங்கள் மாறினீங்க? ஆக்சுவலாக என்னை வந்து பேங்க்குக்கோசரம் ட்ரை பண்ணவும் சொன்னாங்க. நான் எல்லா காலகட்டத்திலையும் அவங்கள்ட்ட சொன்னது இல்லை, நான் சொந்தமாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும், அதுக்கான முயற்சிகள் தான் எனக்கு பிடிச்சது அப்படிங்கிறத நான் முன்னாடியே அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன். அவங்களுக்கும் ஒரு அரை மனசு இருந்தது, பிஸ்னஸ்னால் அது எப்படி போகும், புதுசாக
ஆல்ரெடி ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ்னால் அதை ரன் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் ஈஸி. புதுசாக ஸ்டார்ட் பண்ணி போகணும் அப்படின்னா அந்த பயம் இருக்க தான் இருக்கும். பட் ஃபேமிலியோடது ஃபுல் சப்போர்ட் எனக்கு எப்பயுமே. ஆரம்ப காலகட்டத்துலையும் சரி, இப்போ கோவிட்ல வந்து ஒர்க்லோட், ஆக்சுவலாக கோவிட்ல எங்களுக்கு ஒர்க்லோட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு, ஏன்னா இது எசென்ஷியல் இருந்ததுனால. ஸோ அப்போவும் சப்போர்ட் எல்லாரோதும் இருந்தது. ஸோ சப்போர்ட் எப்பயுமே இருக்கும். அதான் செய்யறத கரெக்டாக பண்ணு, அதில் வந்து சுவிட்ச் ஓவர் எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு பாயிண்ட் வந்து முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ நீங்கள் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். ஸோ சென்னையில் அப்போ நிறைய உணவகங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பார்த்துருப்பீங்க, பெரிய பெரிய பிராண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இதுக்கு மத்தியிலையுமே உங்களுக்கு ஒரு ஃபுட் ப்ராடக்ட் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே தான் வரணுன்ற ஒரு ஆசைன்றதே ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஆசை தான். அதுக்கு சப்போர்ட்டர்ஸ், ஃபஸ்ட்டு சப்போர்ட்டர்ஸ் அப்படின்றது ஃபேமிலி. ஓகே, ஃபேமிலி இல்லாமல் வேறு யார் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க? நிறைய பேர் இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து நாங்கள் ஸ்பைஸ் பவுடர்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணோம், அந்த சாம்பார் பவுடர். இதெல்லாம் வந்து ஜென்ரல் எல்லா இடத்துலையும் இருக்கும். அது மாதிரி காஃபியில் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தோன்னா, இந்த காஃபியை ஸ்டார்ட் பண்ணோன்னே நிறையா சேலஞ்சஸ் இருந்தது. ஃப்ளேவரு, அதுக்கப்புறம் கலர் வரணும், திக்னஸ் வரணும், இந்த மாதிரி நிறையா சேலஞ்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு கால் பண்ணது எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட் மிஸ்டர் ஏவி பாஸ்கர்னு, இஸ் அ சினிமாட்டோகிராஃபர். அவர் எனக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணி அவர், நான் ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று போட்டிருந்தேன், நீ காஃபி பண்ணுறியா அப்படின்னு. ஆமாம், உடனே எடுத்துகிட்டு வா அப்படின்னாரு. அவங்க வந்து ஒரு பயங்கரமான காஃபி லவர். அவர் தான் எனக்கு இனிஷியல் ஸ்டேஜில் நிறையா ஹெல்ப் பண்ணார். நீ இன்னும் கொஞ்சம் இதில் ஃப்ளேவர்ஸ் வரணும், இன்னும் கலர் வரணும், இந்த காம்பினேஷன்ஸ்லாம் நிறையா நாங்கள் பேசி டிஸ்கஸ் பண்ணி ஒரு காம்பினேஷன் அரைவ் பண்ணி அவர் வந்து எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட். ஆக்சுவலாக இந்த ஃப்ளேவர் அரைவ் பண்ணதில் வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டு. நிறைய காம்பினேஷன்ஸ் ட்ரை பண்ணோம், நிறைய பேர். அவர் வந்து ஆக்சுவலாக இப்போ இந்த லாக்டவுன் பீரியடில் வந்து நான் வந்து ஃபீட்பேக்ஸ் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கான்செப்டில் போயிட்டு நான் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட தான் போனேன். எனக்கு ஒரு சின்ன ஃபீட்பேக் கொடுங்க, ஒரு வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி கொடுங்க, இட் பி ஹெல்ப்ஃபுல், யாராக கேட்டால் காட்டலாம். அவர் பீங் எ சினிமாட்டோகிராஃபர் ஒரு சின்ன அட்வர்டைஸ்மெண்ட் வரையே எடுத்து கொடுத்துட்டார். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட், ஒரு சப்போர்ட். நிறையா ரெஃபரன்ஸ் கொடுத்தாங்க. பிசி பாலசுப்ரமணியன் ஒரு ஆத்தர், அவங்க நிறையா ரெஃபரன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்கும்பொழுது நமக்கு அதை எடுத்து வச்சோம்னாலே போதும், நிறைய பேருடைய சப்போர்ட் வந்து தானாகவே கிடைக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இருந்தாலுமே இப்போ இந்த நீங்கள் ஸ்பைசஸில் தான் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்க. இதெல்லாமே வந்து ஒரு லேடிஸ் செய்கிற ஒரு விஷயமாக தான் நிறைய பேர் பார்ப்பாங்க. வீட்டில் எல்லா அக்கா தங்கச்சி எல்லாரும் சேர்ந்து ஒன்றா உட்காந்து இந்த பொடி பேக்கெட் எல்லாம் ரெடி பண்ணி வீடு வீடாக போய் மார்க்கெட்டிங் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வந்து லேடிஸ் ஓரியன்டாக தான் எல்லாருமே பார்ப்பாங்க. பட் அதை ஒரு ஜென்னாக நீங்கள் இருந்து எடுத்திருக்கீங்கன்றதே ஒரு பெரிய ஒரு சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். பட் ஆரம்பத்தில் அந்த ஃபஸ்ட்டு மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது எப்படி இருந்தது, எவ்வளோ சேல் ஆச்சு? ஏன்னா எல்லாருமே உணவு பொருட்களை டக்குன்னு வாங்கிட மாட்டாங்க. ஃபஸ்ட்டு வாங்கும் போதே டவுட்டோடு தான் வாங்குவாங்க. அந்த டேஸ்ட் பிடிச்சதுனால தான் கண்டினியூ பண்ணுவாங்க, அதில் தரமும் பார்ப்பாங்க இல்லையா. இந்த ஃபஸ்ட்டு மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண இந்த ஸ்பைஸ் பவுடர், ரெகுலர் யூஸ் சாம்பார் பவுடர், இட்லி பவுடர், பருப்பொடி, அந்த மாதிரி பவுடர்ஸ் தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது. நான் வெளில வந்து போய் மார்க்கெட்டிங் பெருசாக பண்ணல, ஏன்னா இதை நான் ரீச் பண்ணணும். ரீச் பண்ணணும்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி சர்க்கிள் ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட தான் கொடுத்தேன். நிறையா பேர்கிட்ட போய் நாங்கள் சொன்னோம், நான் இந்த மாதிரி சொல்லிட்டு மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி நான் இந்த மாதிரி ப்ராடக்ட் பண்ணுறேன்னு. பட் எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எல்லாருமே என்கரேஜ் பண்ணாங்க, இமீடியட்டாக எல்லாருமே எனக்கு கொடு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து எப்படியாச்சும் ஒரு வேர்ட் ஆஃப் மவுத்தில் ஸ்ப்ரெட் ஆச்சு. எங்களுதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபி வந்து எல்லாமே வந்து ட்ரெடிஷ்னல் ரெசிபி. இப்போ மாடர்ன் ரெசிபி, ஆர்கானிக்கோ, நம்ம இப்போ நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி புதுசாக வரலாம் இல்லாமல் ஒரு வெரி ஓல்டு, ஒரு 40-50 இயர்ஸ் பேக் வீட்டில் வந்து அவங்களே எப்படி செய்வாங்களோ அந்த ரெசிபியை வந்து திருப்பி எடுத்துகிட்டு வரணும். ஸோ அந்த பழைய டேஸ்ட் அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், நல்ல வாசனை நல்லா இருக்கும் நம்ம சமைக்க குக்கிங் பண்ணும்போது. ஸோ அதை எடுத்துகிட்டு வரணும், நான் அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் திருப்பி வந்தேன். ஸோ வந்தனால அது கொஞ்சம் ரீச் எனக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்தது. மாமிஸ் ஃபுடி ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம வந்து ஆரம்பத்தில் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் அதை ஒரு பிராண்டாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜெயேந்திரா பிராண்ட் அப்படின்றது ஒன்று கொண்டு வந்திருக்கீங்க. இப்போது இன்ஸ்டன்ட் காஃபீஸ் நிறையா வந்துருச்சு, நிறைய வெளிநாட்டு கம்பெனிஸ்லேருந்து காஃபீஸ் எல்லாம் உள்ளே வந்துட்டே இருக்குது. பார்க்குறவங்க எல்லாருமே அடுத்து அடுத்து அடுத்துன்னு ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த ஜெயேந்திரா பிராண்ட் இது எப்படி நீங்கள் நிறுத்தணும், நிலையாக நிறுத்தி வைக்கணும் அப்படின்றதுக்கான ஐடியாஸ் கொண்டு வந்தீங்க? சரி, இப்போ எக்ஸாம்பிள் காஃபி அதுவே எடுத்துக்கலாம். காஃபி எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. ஆக்சுவலாக வந்து த்ரூ அவுட் த கண்ட்ரி நம்மளதில் வந்து சவுத் இண்டியன் காஃபி தான் ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா இங்கே இருக்கிற அந்த கல்டிவேஷன் ஆஃப் காஃபி பீன்ஸ் வந்து ரொம்ப ஸ்பெஷல். நம்ம சூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து இன்னொரு ஒரு பாயிண்ட் நான் சொல்ல பண்ணுறது, நிறையா இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் குவாலிட்டி அப்படிம்பாங்க, வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. அங்கே சாப்பிட்றவங்க தான் நல்ல சாப்பாடை சாப்பிட்ணுமா, இங்கே இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாதா? எனக்கு அது வந்து ஆக்சுவலாக ஒரு பிடிக்காத விஷயம்னே சொல்லலாம். இங்கே அங்கே என்ன அனுப்புகிறோமோ அதை இங்கே இருக்கிறவங்களுக்கு கொடுங்க. ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நமக்கு தான், நம்ம ஒரு பொருளை கொடுக்குறோன்னா நம்ம மக்களுக்கு தான் முதல் ப்ரையாரிட்டி. ஸோ அது என் மைண்டில் வந்து எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கிற விஷயம். அதனால அந்த எக்ஸ்போர்ட்டுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது
காஃபி பீன்ஸ் இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஆல்டிடியூட்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி காஃபி பீன்ஸ் கிடைக்கும். நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் அராபிகா ரோபஸ்டா இது ரெண்டு தான் தெரியும். அராபிகாவில் பார்த்தீங்கன்னா மூணு கிரேட் இருக்கு. எனக்கு பிளான்டேஷன் ஏ பீபெரி காம்பினேஷன்ல எனக்கு கொடுத்துருங்க அப்படின்ட்டு போய் காஃபி ஸ்டோர்ல கேட்போம். ஆக்சுவலாக அப்படி கேட்கக்கூடாது. பிளான்டேஷன் ஏல மூணு கிரேட் இருக்கு, சிங்கிள் ஏ டபுள் ஏ அவ்வளோதான் நமக்கு தெரிஞ்சது. ஆக்சுவலாக ட்ரிபிள் ஏன்னு ஒன்று இருக்கு. ஸோ ட்ரிபிள் ஏங்கிறது இங்கே யார் கண்ணிலுமே அவங்க காட்டவே மாட்டாங்க, அது அப்படியே வந்து பேக் பண்ணி வெளியூருக்கு போயிடும். நாங்கள் யூஸ் பண்ணுறது ட்ரிப்பிள் ஏ, அது இங்கே இருக்கிற மக்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணுன்ட்டு இங்கே தான் கொடுத்தோம். ஸோ அந்த மாதிரி என்னுடைய அந்த ட்ரிப்பிள் ஏ கிரேடு பீபெரி எல்லாமே வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி. ஸோ அதில் நான் டிஃப்ரென்ஸ் காட்டுறேன். ஸோ அதில் ஃப்ளேவர் ஜாஸ்தி இருக்கும், கலர் ஜாஸ்தி கிடைக்கும், அந்த மாதிரி வந்து காம்பினேஷன்ஸை நாங்கள் யூஸ் பண்ணுவோம் இங்கே. ஓகே, நம்ம காஃபி மட்டும் எடுத்துப்போம். எவ்வளோ காஃபி நீங்கள் டேஸ்ட் பண்ணியிருப்பீங்க? இப்போ உங்களோட பிராண்டை நீங்கள் இது பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நிறைய விஷயத்த டேஸ்ட் பண்ணியிருக்கணும், நிறைய விஷயத்த அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணியிருக்கணும். நீங்கள் எவ்வளோ டேஸ்ட் பண்ணியிருப்பீங்க? நான் கிட்டத்தட்ட ஒரு 100 காஃபி டேஸ்ட் பண்ணியிருப்பேன். 100 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காஃபி, அது இன்க்ளூடிங் ஃபில்டர் காஃபி, இன்ஸ்டன்ட் காஃபி, ரெண்டுத்துக்கும் எவ்வளோ ஃப்ளேவர் வித்தியாசம். இன்ஸ்டன்ட் காஃபிலே எனக்கு ரொம்ப உடன்பாடு இல்லை. ஸோ ஃபில்டர் காஃபி தான் பண்ணணும் அப்படின்ட்டு, ஏன்னா ஃபில்டர் காஃபி வந்து ஒரிஜினல் காஃபி. இன்ஸ்டன்ட் காஃபி ஒரிஜினல் சொல்லணும்னா அதை கிறிஸ்டலைஸ் பண்ணி ஃப்ரீஸ் கோல்டு ஸ்டோரேஜ் அந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குது, பண்ணி அதெல்லாம் செஞ்சு சிக்கரி ஆட் பண்ணணும். அதில் சிக்கரி ஆட் பண்ணாமல் நீங்கள் பண்ணவே முடியாது. ஃபில்டர் காஃபியில் நீங்கள் சிக்கரி ஆட் பண்ணாமல் ஒரு காஃபி குடிக்கலாம். சிக்கரி இஸ் அடிஷ்னல் சப்ஸ்டன்ஸ், அந்த திக்னஸ் அதனால தான் வரும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் எல்லாருக்குமே. ஆக்சுவலாக சிக்கரி இல்லாமல் குடித்தா வந்து உடம்புக்கு நல்லது. காஃபி ஹேஸ் லாட் ஆஃப் ஹெல்த் பெனிஃபிட்ஸ், நிறையா வந்து உடம்புக்கு வந்து காஃபி ஆக்சுவலாக நல்லது. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா அந்த ட்ரிபிள் ஏ அப்படிங்கிற கிரேட் யூஸ் பண்ணால் சிக்கரி நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை, அதுவே ஒரு திக்னஸ் கொடுக்கும். பீபெரி வந்து அது வந்து ஒரு டைப் ஆஃப் ஃப்ரூட்டு, அது வந்து அந்த சீட்லேருந்து நம்ம இப்போ காம்பினேஷன் ஆட் பண்ணோனாக்கா அது திக்னஸ் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் நம்ம கரெக்டாக அதில் வந்து யூஸ் பண்ணணும். இந்த கலர், திக்னஸ், ஃப்ளேவர் இதை பண்ணானாக்கா நம்ம சிக்கரி ஆட் பண்ணாமல் ஒரு நல்ல பியூர் காஃபி குடிக்கலாம். ஓகே, இப்போ ஒரு இப்போ இந்த பியூர் காஃபிக்காக நீங்கள் நிறைய ட்ராவல் பண்ணியிருப்பீங்க, மலை பிரதேசங்கள் இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் நீங்கள் போயிருப்பீங்க. எந்த இடத்துல நமக்கு வந்து நீங்கள் சொல்கிற இந்த ட்ரிபிள் ஏ அப்படின்றது நிறைய கிடைக்குது? நம்ம ஊரில் கிடைக்குதுங்களா? கர்நாடகாவில் வந்து ட்ரிபிள் ஏ வந்து ரொம்ப ஃபேமஸ், அங்கே வந்து இருக்குது, அங்கேருந்து தான் மேஜராக எக்ஸ்போர்ட் ஆகுது. ஆக்சுவலாக நம்ம அது எனக்கு ஹையஸ்ட் ஆல்டிடியூட் பார்த்தீங்கன்னாக்கா சிக்மங்களூர், கூர்க் அந்த சைடில் தான் ஹையஸ்ட் ஆல்டிடியூட். இங்கேயுமே வந்து கொடைக்கானல், ஏற்காடுல எல்லாமும் இருக்குது, பட் ஏற்கா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்டிடியூட் கம்மி. ஸோ உங்களுக்கு ஒரு குவாலிட்டி, அந்த செகண்ட் குவாலிட்டி ஆஃப் பீன்ஸ் தான் கிடைக்கும், ரொம்ப பெரிய சைஸாக இருக்காது. ஹையஸ்ட் ஆல்டிடியூட்ல கிடைக்கிற அராபிக்கால ஃப்ளேவர் ஜாஸ்தி இருக்கும். அதாவது அராபிக்காங்கிறது ஹையஸ்ட் ஆல்டிடியூட்ல தான் வரும். வேற அது ஏன்னா அது வந்து ரொம்ப அப்படியே என்ன சொல்றது, ஒரு பூ மாதிரி ரொம்ப பார்த்து பார்த்து வளர்க்கணும், ரொம்ப கேர் எடுக்கணும் அந்த வெரைட்டிக்கு. வேற ஸ்ரோபஸ்டான்னு இன்னொரு வெரைட்டி இருக்கு, அதுக்கு வந்து ஒன்றுமே கேர் எடுக்க தேவையில்லை. அது லோ ஆல்டிடியூட்லேயுமே வந்து ஒரு கோல்டு, நார்மல் கோல்டு டெம்பரேச்சர் இருந்தாலே அங்கே வந்து அதோட கல்டிவேஷன் ஈஸியாக நடக்கும். ஸோ அதனால வந்து கர்நாடகா டைப் பீன்ஸ் வந்து நல்லா இருக்கும், ஃப்ளேவர் நல்லா, அந்த குவாலிட்டி வந்து நல்லா இருக்கும். இங்கே இருக்கிறதுல வந்து காம்பினேஷன்ஸ் நம்ம கரெக்டாக, நம்ம தமிழ்நாடு பீன்ஸில் காம்பினேஷன்ஸை கரெக்டாக நம்ம அரைவ் பண்ணோன்னா இட் ஆல்சோ ஹேஸ் அ வெரி குட் காஃபி. இப்போ உங்கள் பிராண்டை வந்து நீங்கள் எப்படி வந்து இப்போ மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ உங்களுடைய பிராண்டு எல்லா ஸ்டோர்ஸ்க்கும் போனாலும் கிடைக்குமா எப்படி? நான் ஆக்சுவலாக என்னுடைய பிராண்ட் வந்து ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணுறேன். ஆன்லைன் சேல்ஸில் எனக்கு பெரிய மார்க்கெட் இருக்கு. நான் வந்து ஒரு ஆன்லைன் போர்ட்டல், ஒரு ஃபேமஸ் ஆன்லைன் போர்ட்டலில் என்னோடய ப்ராடக்ட் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் எங்களுக்கு ஒரு பெரிய சேல்ஸ். இந்த கோவிட் பீரியடில் லாக்டவுனாக இருந்தனால அதில் வந்து 3 times த சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ அதில் ரிப்பீட் கஸ்டமர்ஸே எங்களுக்கு இருக்காங்க. அதான் நம்ம இந்த குவாலிட்டியாக கொடுத்தானாக்கா அதில் ரிப்பீட் கஸ்டமர்ஸ் வருவாங்க. ஸ்டோர்ஸுக்கு ஆக்சுவலாக நாங்கள் ஒன்றும் போகல. என்னோடய ஃப்ரெண்டு ரெண்டு பேர் வந்து சூப்பர் மார்க்கெட்ஸ் வச்சுருக்காங்க, அவங்க ஸ்டோர்ஸுக்கு மட்டும் கொடுத்துட்ருக்கேன். வெளியூருக்கு வெளிநாட்டுக்கு அமுச்சிட்ருக்கோம். டைரெக்டாக கால் பண்ணுவாங்க நிறைய பேர், அவங்களுக்கு டைரெக்டாக அவங்க ரெசிடென்ஸ்க்கு கொரியர்ஸ் அமுச்சிட்ருக்கோம். ஓகே, ஸோ காஃபியில் நிறைய விஷயம் நீங்கள் ரிசர்ச் பண்ணி வச்சுருக்கீங்க. இன்னும் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் ஏதேனும் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எதை கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? 100% இருக்கும். ஏன்னா வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஃபுல்லாக கற்றுக்கவே முடியாது, ஏன்னா எவ்ரிடே வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்.
ஸோ அதனால் டெய்லி நம்ம வந்து நம்மளை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். இன்னொன்று காஃபியை பொறுத்த மட்டும் இந்த காம்பினேஷன் தான், நம்ம ஒரு ஒரு நாளும் காம்பினேஷன் வேறு வேறையாக நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருந்தால் தான் வெரைட்டிஸ் வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து நம்ம கொடுக்க முடியும். அந்த ஃப்ளேவர், டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர்ஸ். இப்போவே நாங்கள் இந்த அரைவ் பண்ணியிருக்கிற காம்பினேஷன் பார்த்திங்கன்னா, நீங்கள் மில்க் காஃபிக்கும் நல்லாயிருக்கும், பிளாக் காஃபிக்கும் நல்லாயிருக்கும். அதனால தான் எங்களுக்கு டைம் பீரியட் இது ரிசர்ச்சில் ரொம்ப லேட் ஆச்சு. ஏன்னா இதுக்கு ஒரு ஃப்ளேவர், அதுக்கு ஒருத்தர் எத்தனை வாங்குவாங்க? சும்மா இதுக்கு ஒரு ரெண்டு பாயிண்ட் வாங்கணும், அதுக்கு தனியாக வாங்கணும்னா அது நல்லா இருக்காது. ஸோ நம்ம வந்து கஸ்டமரை வந்து ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணுவோம். ஒன்று எடுத்துகிட்டு போனீங்கன்னா மில்க் காஃபியும் குடிங்க நல்லாயிருக்கும், பிளாக் காஃபியும் குடிங்க நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம வந்து ரெடி பண்ணுறது. இன்னும் நிறையா கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது. என்ன சொல்கிறது, இப்போ ஃபாரின்லலாம் போனீங்கன்னு வச்சுக்கிங்களேன், அவங்களோட காஃபியோட டேஸ்ட்லாம் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். எனக்கு அங்கேருந்து அனுப்புவாங்க, இதை டேஸ்ட் பண்ணிப்பாரு, அதை டேஸ்ட் பண்ணிப்பாருனா அதெல்லாம் என்ன டேஸ்ட்டு, எப்படி அதை கொண்டு வராங்க அப்படின்லாம் தெரியாது. நான் ரொம்ப பிரமிச்செல்லாம் போயிருக்கேன். நான் இங்கே வந்து பார்த்ததெல்லாம் வந்து ஒரு, நீங்கள் ஒரு கிலோ காஃபி போட்டு வாங்கினீங்கன்னா 400 ரூபீஸ், 500 ரூபீஸ். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஃபோன் பண்ணார், நான் ஒரு காஃபி போட்டு அனுப்புகிறேன் டேஸ்ட் பண்ணிப்பாருன்ட்டு. அந்த காஃபி போட்டு டேஸ்ட் பண்ண ரொம்ப நல்லா இருந்தது, என்ன விலை இதுன்னு, 5000 ரூபா கிலோ அப்படின்னாரு. என்னால் ஒன்றுமே பேசவே முடியல. அதான் அந்த ஃப்ளேவர் அதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அந்த அளவுக்கு அவங்க. ஸோ அதுதான், அதை கற்றுக்கணும். அந்த மாதிரிலாம் நம்ம ஒன்றும் நிறைய கற்றுக்க வேண்டியது. சரி, இப்போ இன்னொரு விஷயமும் இருக்குது சார். ஒவ்வொரு வீட்டில் போடுற காஃபிக்கு ஒரு தனித்துவம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு பிரிவினர் வீட்டில் போடுற காஃபிக்கு ஒரு தனித்துவம் இருக்குது. இவங்க வீட்டு காஃபி இந்த மாதிரி, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லை யார் வேணாலும் எந்த மாதிரி காஃபி வேணாலும் மேக் பண்ண முடியுமா? யார் வேணாலும் எந்த காஃபி வேணாலும் மேக் பண்ணலாம், அதில் வந்து ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. நீங்கள் வந்து அந்த ஃபில்டரில் அந்த பவுடரோட கண்டென்ட்டு ப்ளஸ் அந்த வாட்டரோட டெம்பரேச்சர், அந்த வாட்டரோட டெம்பரேச்சர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் நல்லா தண்ணியை வந்து பாயில் ஆகிற அளவுக்கு கொதிக்கி விட்டுட்டு அந்த தண்ணியை அந்த ஃபில்டரில் ஊற்றினீங்கன்னா அவுட்டு, ஃபுல்லாக அந்த காஃபியை வந்து தீய வச்சிரும் அப்படிம்பாங்க. ஸோ கரெக்டாக வந்து 90 to 91 degrees தான் இருக்கணும். அது நிறைய பேர் கேட்பாங்க, நீ கரெக்டாக நான் அதுக்குன்னு என்ன தெர்மோமீட்டரை வச்சு பார்க்க முடியும்? ஒன்றுமே கிடையாது, கீழேந்து பபுள்ஸ் மேலே வரும். அந்த பபுள்ஸ் மேலே வர டைமில் ஆஃப் பண்ணிவிட்டு அது தண்ணியை வெறும் ரொம்ப ஸ்லோவாக அதில் வந்து நம்ம ஊற்றணும் ஃபில்டரில். மேக்ஸிமம் சின்ன ஃபில்டர் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிம்போ. ரொம்ப பெரிய ஃபில்டர் வாங்கிட்டு வீட்டில் இருக்கிறதே ரெண்டு பேர் இருப்பாங்க, அவங்க அவ்வளோ பெரிய ஃபில்டரை வாங்கிட்டு கொஞ்சோண்டு பவுடரை போட்டு தண்ணியை கிடுகிடுன்னு மேலே ஊற்றிடுவாங்க. ஸோ மேக்ஸிமம் சின்ன ஃபில்டர் யூஸ் பண்ணுங்கள், ரெண்டு தடவையாக டிகாஷன் எடுத்துக்கோங்க வெளியே அப்படிங்கிறத நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது. ஸ்லோவாக ஊற்றணும், ஊற்றிட்டு மேலே மூடியை போட்டு மூடி வச்சிடணும். சில பேர் மூடாமல் அப்படியே வச்சுருவாங்க, அந்த அந்த இது போகும்போது, ஆவி போகும்போது ஃப்ளேவரும் அப்படியே எஸ்கேப் ஆகி வெளியே போயிடும். ஸோ அது ஸ்லோவாக இறங்கணும். சில பேர், நிறையா பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, டிகாஷன் இறங்கிறதுக்கு 20 நிமிஷம் ஆகுதுன்னா. ஆமாம், பொறுமையாக இறங்கினா தான் ஃபுல் எக்ஸ்ட்ராக்ட் கிடைக்கும். நீங்கள் ஊற்றினோட கீழே வந்துச்சுனாக்கா அதில் வந்து ஒரு ஃபீலே இருக்காது. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸை கரெக்டாக பண்ணோம்னா இருக்கிறதுலே பெஸ்ட் ஃபில்டர் காஃபி குடிக்கலாம். இப்போ இந்நேரம் நீங்கள் வந்து எல்என்டியில் இருந்திருந்தீங்கன்னா ஒரு 2-3 அப்ரைசல் கிடச்சிருக்கும், ஃபாரின் ட்ரிப்பு கிடச்சிருக்கும், அங்கே போய் ஒரு ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கும், அதில் ப்ரமோஷன் ஆகி இங்கே வந்து ஒரு மேனேஜர் போஸ்டிங், அது ஏதாவது ஒன்று கிடச்சிருக்கும். ஸோ அதில் நீங்கள் விட்ட ஒரு இடத்த இப்போ நீங்கள் பண்ணிட்டுருக்க இந்த ஆண்டர்பிரனர் அப்படின்ற இந்த தொழில் முனைவோர் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? என்னுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு அங்கே போயிருந்தேனாக்க காலையில் 9 மணிக்கு போனால் 6 மணிக்கு வீட்டுக்கு வரணும், ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டே இருக்காது, ஒரு ரோபோட்டிக்கான வேலை. இதுனால் வந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் 12 மணி நேரம் வேலை செய்யணும், 12 மணி நேரமும் நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. ஒரு நாளைக்கு ஒரு 10 பேரை மீட் பண்ணிங்கன்னா 10 different people அவங்க 10 விஷயம் பேசுவாங்க, அதுலேருந்து நமக்கு ஐடியாஸ் கிடைக்கும். அந்த மாதிரி டெய்லி லேர்ன் பண்ணலாம். என்னை பொறுத்த மட்டும் வேலைக்கு போனால் அதுக்குன்னு லேர்ன் பண்ண முடியாதுங்கிறது கிடையாது, பட் என்னை பொறுத்த மட்டும் டெய்லி லேர்னிங் இதில் இருக்குது. என்ஜாய் பண்ணலாம் ஒர்க்கை, நமக்கு என்ன தோணுதோ அதை புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணலாம். இங்கே வந்து உங்கள் கூட பேசலாம், அங்கே இருந்தால் அதெல்லாம் பண்ணியிருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து மேக்ஸிமம் நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட்டை நம்ம வந்து டெவலப் பண்ணணும். ஓகே, உங்களுடைய அச்சீவ்மெண்ட் அப்படின்ட்டு நீங்கள் எதை நினைக்கிறீங்க? இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்தது, அதுதான் எனக்கு வந்து ரொம்ப ப்ரௌட் மொமெண்ட்டாக இருந்தது அப்படின்ற மாதிரியான? நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்க அச்சீவ்மெண்ட் சக்ஸஸ் ரெண்டுத்தையும் நான் இப்போ சொல்லிடுறேன். அச்சீவ்மெண்ட்டையும் சக்ஸஸையும் வந்து ஒரு ஸ்டெப்பு ஃப்ரண்ட்டில் தள்ளி வச்சுட்டு தான் பார்ப்பேன். நான் இதில் சக்ஸஸ் அடைஞ்சிட்டேன்னா உட்காந்துருவோம். ஸோ இன்றைக்கி ஒரு 1000 kgs எக்ஸாம்பிளுக்கு சேல்ஸ் பண்ணுறேன் அப்படின்னானாக்க 1000 தான் போயிருக்கு, 1200 வந்தால் ஜெயிச்சிடலாம். அது ஒரு 200-200 இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும். அச்சீவ்மெண்ட்டுங்கிறது என்னென்னாக்கா நான் பண்ணுற வேலையை கரெக்டாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் எதுவும் மிஸ்டேக் பண்ணல. எனக்கு வர ஃபீட்பேக்ஸ் எல்லாம் பாசிட்டிவாக இருக்குது, நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் இனி மட்டும் எதுவும் வரல. அடுத்தவங்க பொருள் வந்து நல்லா இருக்குங்கிறாங்க, அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு.
நமக்கு பின்ன நமக்கு பக்கத்தில் நின்று நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பின்னாடி போயிட்டு அது நல்லாவே இல்லை சும்மா அவனுக்கு நேரம் சொன்னேன் அந்த மாதிரி யாரும் இப்போ மட்டும் செய்யலை. அதுவே பெரிய ஃபுட் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் அது. ஓகே, ஸோ எந்த ஒரு விஷயத்தை நான் கடைசி வரைக்கும் மாற்றிக்கவே கூடாது அப்படின்ட்டு நான் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் ஸ்டெடியாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடியது என்ன? ஒரு தரமான குவாலிட்டியான ப்ராடக்ட், அதில் வந்து எனக்கு வந்து ஒரு 10 ரூபா கம்மியாக கிடைச்சாலும் பரவாயில்ல, பட் இந்த குவாலிட்டியை குறைக்கக்கூடாது. ஓகே, எனக்கு வந்து ஒரு 10 ரூபா கம்மியாக கொடுன்னு ஒருத்தர் வந்து கேட்டாங்கன்னா சரி எடுத்துகிட்டு போ, இல்லை இதுக்கேற்றாப்புல பொருள் பண்ணி கொடுனா பண்ணி கொடுக்க மாட்டேன். இந்த குவாலிட்டி இந்த ஸ்டாண்டர்டை நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோம், அதை மட்டும்தான் என்றைக்கும் கொடுத்துட்ருப்போம். அதில் வந்து என்றைக்குமே காம்ப்ரமைஸ் இருக்கவே இருக்காது. ஓகே ஓகே, அதனால டவுன் ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் உண்டு எனக்கு. ஓகே, அந்த வின்னிங் பாயிண்ட் அப்படிங்கிறத எப்போவுமே கொஞ்சம் தள்ளி வச்சு தான் நீங்கள் பார்ப்பேன்னு சொல்கிறீங்க, பட் உங்கள் அப்பா அம்மா வந்து பிறக்கும் போதே அதை உங்களோட கொடுத்துருக்காரு, தன் வின் அப்படின்ட்டு பிறக்கும் போதே உங்கள் கூட கொடுத்து அனுப்பியிருக்காங்க. ஸோ அதனால தான் என்கிட்டே தான் வின் இருக்கே, நான் எதுக்கு வந்து வின்னை தேடி போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, நான் நினைக்கிறேன். சூப்பர். ஸோ இந்த தருணத்தில் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? ஏன்னா இதே பேரண்ட்ஸ் நீ போகக்கூடாது நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வேற ரூடான ஒரு பேரண்ட்ஸாக இருந்திருந்தா உங்கள் லைஃப் எப்படி இருந்திருக்குன்னு உங்களால் கற்பனை பண்ணி பார்க்க கூட முடியாது இல்லையா? ஸோ உங்கள் பேரண்ட்ஸ்க்கு என்ன அவங்களுக்கு வந்து என்ன சொல்றது, எங்கள் அப்பா அம்மா ஒய்ஃபு என் டாட்டர் இன்க்ளூடிங் டாட்டர் எல்லாருமே ஃபுல் சப்போர்ட் பண்ணுறது, அதான் சொல்ல பண்ணுறது கரெக்டாக பண்ணு. ஸோ இன்னைக்கும் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, எல்லாருமே என்கரேஜ், ஆல்வேஸ் என்கரேஜிங், என்கரேஜ் பண்ணிட்டு தான் இருக்காங்க, பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதனால தேங்க்யூ ஸோ மச் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வந்து நான் என்ன நினைக்கிறேனோ அதை பண்ண விட்டதுக்கு. சூப்பர் சார், சூப்பர். இப்போ காஃபி வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கு, அதில் என்னென்ன ரிசர்ச் இருக்கு எல்லாமே எங்களுக்கு சொன்னீங்க, இதை வந்து பொதுமக்களுக்கு தெரிவிக்கிற மாதிரி ஏதாவது விஷயங்கள் பண்ணியிருக்கீங்களா? ஒரு இதை சொல்லி கொடுக்குற முறை, போடுறதுக்கான ப்ரிப்பரேஷனுக்கான வழிமுறைகள், இதெல்லாம் வந்து உங்களுடைய வெப்சைட்டில் எதுலையாவது நீங்கள் வெளிப்படுத்திருக்கீங்களா? வெப்சைட்டில் இல்லை, நான் வந்து சின்னதாக ஒரு ரைட் அப் மாதிரி எழுதி என்னோடய சோஷியல் மீடியாவில் இருக்குது, பட் நிறைய பேர் கால் பண்ணுவாங்க, ஃப்ளேவர் நல்லா இருக்குன்னு நீ சொல்கிற, பட் நான் எப்போ காஃபி போட்டாலும் நான் முன்னாடி எப்படி போட்டிருந்தேனா, ஆனால் அவங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பேன். நிறைய பேர் ஃபோன்லேயே கேட்டு கூட காஃபி வந்து அந்த மாதிரி பண்ணுவாங்க, முடிச்சோன்னா நல்லாயிருக்கு, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இந்த மெத்தடில் வந்து காஃபி ப்ரிப்பேர் பண்ணால் அந்த மாதிரி சொல்லுவேன். ஃபோன்லேயே நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீடியோ காலிலே வருவாங்க, இது கரெக்டாக நான் பாயில் ஆகுதா, இது கரெக்டாக ஊற்றுறேனா பார்த்து சொல்லு அப்படின்னு அந்த மாதிரி நிறையா பேருக்கு பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ப்ரொமோஷன்ஸ் வீடியோ எப்படி காஃபியை பண்ணோம் அப்படிங்கிற ஒர்க் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதை வந்து ஏன்னா காஃபி பற்றி நிறைய பேர் நெகட்டிவான விஷயங்களும் தெரிஞ்சிருக்காங்க, காஃபி உடம்புக்கு நல்லது இல்லை, காஃபி குடிச்சா முடியெல்லாம் வெள்ளையாயிடும், காஃபி வந்து சுகர் போட்டு தான் குடிக்க முடியாது, அதனால சுகர் பேஷண்ட்ஸ்லாம் வந்து குடிக்க முடியாது, இப்படி நெகட்டிவ் விஷயங்கள் தான் நிறைய வந்து இப்போ பரவி இருக்கு. ஏன்னா எல்லாருக்குமே இப்போ வேற கிரீன் டீ அந்த மாதிரி விஷயங்கள் மேலே தான் பார்வை இருக்கு. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சி, காஃபி வந்து உடம்புக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்து நீ ஒரு நாளைக்கு 9 காஃபி 10 காஃபி குடிச்சா கண்டிப்பாக உடம்புக்கு நல்லது கிடையாது. அது காஃபியாக இருந்தாலும் சரி, எனி ட்ரிங்காக இருந்தாலும் சரி, ஒரு அளவுக்கு மீறினால் அதே மாதிரி தான் காஃபி வந்து. இப்போ சுகர் பேஷண்ட்ஸ் எக்ஸாம்பிளாக நீங்கள் எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி சுகர் பேஷண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா அவங்களால சுகர் போட்டு குடிக்க முடியல, தே கேன் ட்ரிங்க் பிளாக் காஃபி. ஸோ பிளாக் காஃபியும் உடம்புக்கு நல்லது, மில்க் காஃபியும் உடம்புக்கு நல்லது தான், ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு ப்ரூவ் ஆயிருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரிசர்ச்சே கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் நடந்துட்டு இருக்கு, இந்த காஃபியோட காம்பினேஷன்ஸில் இதை குடிச்சா என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் வரும், லிவருக்கு நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க, கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு சொல்லியிருக்காங்க, ப்ரெக்னென்ட் உமன்ஸ்க்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி த லிமிட் ஆஃப் டேக்கிங் இன்டேக் ஆஃப் காஃபி இஸ் ஆல்வேஸ் குட். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் சார். ஸோ பிராண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ நிறைய பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, பட் அதில் அவங்களால சஸ்டெயின் பண்ணி நிற்கிறதுன்றது கஷ்டமாக இருக்குது. தனித்துவமாக வரணும் அப்படின்றதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான ஒரு தாரக மந்திரத்தை ஃபாலோ பண்ணுறீங்க? பார்க்கக்கூடிய நிறைய பேர் என்ன ஃபாலோ பண்ணணுன்ற மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க? ஒன்றுமே கிடையாது, குவாலிட்டியை நம்ம மெயின்டைன் பண்ணோம். கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் மக்கள் வந்து ஒரு குவாலிட்டியான பொருளை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக அதுக்கு வந்து விலை ஜாஸ்தியாக இருக்குது கம்மியாக இருக்குங்கிறதெல்லாம் இன்றைக்கி ரேட் யாருமே பார்க்குறதில்ல, கொடுக்குற பொருள் குவாலிட்டியாக. நிறையா பேர் ஹெல்த் கான்ஷியஸாக இருக்காங்க இன்றைக்கி, ஹெல்த் ரொம்ப முக்கியம், அதுவும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஹெல்த் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் குவாலிட்டியை என்றைக்குமே வந்து விடாமல் பிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு பெரிய லெவல் கண்டிப்பாக ரீச் ஆவீங்க. சூப்பருங்க, காஃபி குடித்தா எப்படி ஒரு உற்சாகம் கிடைக்குமோ அதே மாதிரி தன்வீன் சாரை மீட் பண்ண உடனே எங்களுக்குள்ள ஒரு வந்து ஒரு உற்சாகம் வந்து கிடைச்சிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, ஃபாரினில் இருக்கிறவங்க சாப்பிட்ற அந்த அதே ஏ குவாலிட்டியே ஏன் இங்கே இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு நீங்கள் சிந்திச்ச அந்த எண்ணம் தான். அந்த தரம் எப்போவுமே உங்ககிட்ட நிரந்தரமாக இருக்குன்றதை ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க, தொடர்ந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருங்க சார். வாழ்த்துக்கள் அண்ட் ஆல் த பெஸ்ட். இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் போய்கிட்டே இருக்கணும், உலகம்
உள்ளவரை காஃபி பழக்கம் நிச்சயமா இருக்கும். காஃபி உள்ளவரை நிச்சயமா ஜெயேந்திரா பிராண்டும் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆகட்டும்ன்ற வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கிறோம். நன்றி சார். தேங்க்யூ மேடம், ரொம்ப நன்றி. உங்களுக்கும் புதியோகம் சேனலுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. ஸோ எல்லாருக்குமே ஒரு காஃபி குடிச்ச ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைச்சிருக்கும். நிச்சயமாக நீங்களும் ஒரு பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணணும், எனக்கு மைண்டில் ஒரு ஐடியா இருக்குது, நான் என்ன பண்ணணும் அப்படின்ற உங்களுடைய க்வெஸ்சன்ஸ்க்கு முழுக்க முழுக்க தன்வின் சார் ஒரு ஆன்சராக இருந்திருக்காரு. நிச்சயமாக இந்த ஆன்சர்ஸ் உங்களுக்கு வழிகாட்டுதலாக அமையும் நினைக்கிறேன். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.